ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனந்தையாவின் கொரோனா மருந்தை ஆன்லைனை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நெல்லூர் மாவட்ட ஆட்சியர் வந்து தகவல் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆந்திராவின் நெல்லூர் மாவட்டம் கிருஷ்ணப்பட்டினத்தில் முத்தக்கூறு பகுதியை சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவர் தான் வந்து ஆனந்தையா. இவர் மூணு வகையான கொரோனா தடுப்பு மருந்துகளை வந்து மக்களுக்கு வந்து இலவசமாக வழங்கி வந்தார். இதை வாங்கறதுக்கு சமூக இடைவெளியின்றி மக்கள் வந்து பெருமளவில் திரண்டதால் மருந்து விநியோகத்தை வந்து நிறுத்த அரசு வந்து உத்தரவிட்டது. இதையடுத்து பரிசோதனைக்கு பிறகு கண்ணில் விடும் சொட்டு மருந்து தவிர மற்ற மருந்துகளை வந்து விநியோகம் செய்ய ஆந்திர அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்கு. இதைத் தொடர்ந்து கிருஷ்ணப்பட்டினத்தில் மருந்து தயாரிக்கும் பணி இரவு பகலாக நடந்து வருகிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் சக்கரதர் பாபு என்ன கூறினார் அப்படின்னா, ஆனந்தையாவின் கொரோனா மருந்துக்கு அரசு அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து அவருடன் கலந்து ஆலோசித்தோம். தற்போது மூலிகை சேகரிக்கப்பட்டு வருகிறது. மருந்து தயாராக இன்னும் 4 அல்லது 5 நாட்கள் வரை ஆகும். அதுவரை கிருஷ்ணப்பட்டினத்துக்கு யாரும் வர வேண்டாம். ஆனந்தையாவின் மருந்தை ஆன்லைன் மூலம் விநியோகம் செய்ய மொபைல் செயலி உருவாக்கப்படும். நாட்டின் எந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் இந்த மருந்து விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தபால் கட்டணம் மட்டும் செலுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்து விநியோகம் தொடங்கியதும் இங்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வரக்கூடாது. அவர்களின் உறவினர்கள் நண்பர்கள் வந்தாலே போதுமானது. மேலும் இங்கு வருபவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதும் முகக்கவசம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆனந்தையாவோட மருந்து வந்து வேலை செய்யுதா வேலை செய்யலையா அப்படிங்கிறது இன்னமும் வந்து தெளிவா தெரியல. ஆனா இது வந்து ஒரு கத்திரிக்காயிலிருந்து வர சாரும் தேனும் மிளகும் போட்டு தயாரிக்கிற ஒரு மூலிகை மருந்து. அதனால வந்து இதை யார் வேணாலும் வந்து உணவா உட்கொள்ளலாம். இயற்கை மருந்து அப்படிங்கிறனால எந்த பக்க வகைகளும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஆயுஷ் அமைச்சகம் சொல்லியிருக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இந்த கண்ணில் விடுற மருந்து பார்த்திங்க அப்படின்னா அலோவ் பண்ணல. ஏன் அப்படின்னா, இந்த கண்ணில் விடுற மருந்துனால வந்து ஏதாவது பக்க வகைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால இந்த மருந்தை மட்டும் அலோவ் பண்ணல. மற்றபடி மற்ற 2 மருந்துகளை வந்து உணவாக உட்கொள்கிற மருந்து அதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.